feel my heart erase. So catch me if I fall. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு முன்னாடி இருக்க பீஸ்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். டியூக் 390 ஜென் 3 தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த பீஸ்ட் டெவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போலாம், ஏன்னா வண்டி வந்து அப்படிப்பட்ட ஒரு வண்டி. சோ இந்த வீடியோல இந்த வண்டி பத்தி ஃபுல் ரிவ்யூ இருக்க போதே, சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு இருங்க. அப்புறம் இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபன் அந்த இன்ஸ்டா வண்டி இருக்கும், மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி எங்கிருந்து ஆரம்பிக்கிறதே தெரியலங்க. சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்களா இருக்கு. சரி, நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே லுக்ஸ்ல இருந்தே போவோம். ஸோ லுக்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய டூ 390 இருந்து இந்த 390 வந்து டோட்டலாக கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த லுக்கு பற்றின ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரக்கட் லுக்ல இருக்கு, ஒரு மான்ஸ்டர்னே சொல்லலாம். இந்த வண்டிக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கணும்னா வச்சுட்டே போகலாம், அப்படிப்பட்ட வண்டி இது. ஸோ லுக் வைஸ் உங்களுக்கு வந்து பயங்கரமாக மேசிவாக இருக்கு. கிட்டத்தட்ட சூப்பர் டியூக் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்கு, ஒன்று இந்த ஆரஞ்சு அண்ட் இன்னொரு ப்ளூ கலர் இருக்கு. ரெண்டு கலருமே சூப்பராகவே இருக்கு. ஆனால் இந்த கலர் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டுமே ஆரஞ்சு கலரில் வரும். இது வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அழுக்கலாக இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். லுக் வைஸ் நல்லாயிருக்கு, ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் கஷ்டம். இதோட டிஸ்க்கு தாங்க ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது, அந்த கனெக்டிங் லைன்ஸே கிடையாது. ஒரு மாதிரி அண்ட்ரெட்டில் தொங்குற மாதிரி இருக்குது டிஸ்க்கு. ஒரு சூப்பரான ஒரு லுக் இது. அப்படியே இன்சைட் வந்தோம்னா அவங்க வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 390 உங்களுக்கு வந்து தெரியும் சைலன்சர் விட வெளியே வந்திருக்கோம். இது வந்து உங்கள் அண்டர்பெல்லி கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் பின்னாடி டெயில் லைட் பார்த்தோன்னா ஒரு டி ஷேப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் பிடிச்சோன்னா அவங்க வந்து அதுவும் உங்களை காட்டுறேன். ஸோ பிரேக் பிடிச்சோன்னா உங்களுக்கு இந்த கேப்மே ஃபுல்லாகி ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு எரியுது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டிஆர்எல். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹெட் லைட்டு. ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸுங்க இதுக்கு. சரி வாங்க, நம்ம அப்படியே டிஸ்பிளேக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கீழ் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இதை பற்றி பேசுனா நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடணும், ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, லேப் டைமரு மோட்டர் சைக்கிள்லேயே பார்த்தா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லான்ச் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக பேசினா ஒரு வீடியோவே போடணும். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது நம்ம இப்போதைக்கு சும்மா மேலோட்டமாக அப்படியே பார்ப்போம். ரைட் மோட்டுக்குள்ளே போகலாம். ரைட் மோட்டுக்குள்ளே போனோம்னா ட்ராக்கு ரெயின் ஸ்ட்ரீட், ஸோ மூணு மோட் இருக்குது நம்ம ட்ராக்லேயே வச்சுப்போம். முக்கியமாக சொல்லி ஆகணும், இதோட கிராஃபிக்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், மோட்டர் சைக்கிள் போயிட்டு நம்ம ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது சூப்பர் மோட்டர் மோடு, இப்போ வந்து உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் ஆஃப். ஸோ அதனால் உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் அந்த டிஸ்க் மட்டும் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காட்டுறாங்க. இதெல்லாம் கிராஃபிக்ஸில் பயங்கரமாக கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரியும், இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணால் அதுவும் ரெட் கலரில் மாறும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்லிப்பர் ஆகிற மாதிரி அந்த இது கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னாச்சுன்னா வெயில் சூடு தாங்காமல் எங்கள் ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இதில் விட்டோம், ட்ராக்ஷன் விட்டோம். ட்ராக்ஷன் வந்து நம்ம லான்ச் கண்ட்ரோல் வந்தோம்னா லான்ச் கண்ட்ரோல் இப்போதைக்கு நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து மினிமம் 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடிக்கணும்னு சொல்லி தலைவர் சொல்கிறாரு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு அப்படியே ரைட் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் பற்றி ஃபுல் ரிவ்யூ வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே லெட்ஸ் கோ, போகலாம். முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு பாருங்க, நம்ம வழக்கம் போல் எக்ஸாஸ் நோட் கேட்டு போகலாம். ஓகே போகலாம். உங்கள் சஸ்பென்ஷன் ரியரும் சரி ஃப்ரெண்டுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் தான். ஸோ நம்ம வந்து வேணுங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் இருக்குது, ஸ்டாக்காக இருக்குது சஸ்பென்ஷன். இப்போது ஃப்ரெண்ட்டு சூப்பராக இருக்குது, பேக் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. என்னங்க இது வண்டி ஆள், என்னங்க இது, அப்பா சீரியஸாக சொல்கிறேங்க, அல்டிமேட்டுங்க. சிங்கிள் சிலிண்டரில் இந்த வண்டி அடிச்சிக்கவே முடியாது எந்த வண்டியாலையும். கொஞ்சம் தான் நம்ம வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் வந்திருப்போம், அதுக்குள்ளே வண்டி சல்லுன்னு 70-75 வந்துருச்சு. அல்டிமேட்டான பவருங்க. நீங்கள் பவருக்காக எடுக்கிறீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். பேக் டு டிராஃபிக்கில் நுழைஞ்சிட்டோம், நம்ம டிராஃபிக்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்துருவோம். லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டியூக் 390லையும் 401 ஹஸ்கானாலையுமே டூவல் ரேடியேட்டர் ஃபேன் இருக்குது, அதோட சவுண்ட் எப்படி இருக்குது பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக வரும்போதே டிராஃபிக் ஓட்டுறதுனால அப்போ ரேடியேட்டர் ஆன் ஆச்சு, சவுண்டாக இல்லைங்க, அதான் ஆச்சரியம். டியூக் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஓடும்போது வண்டியோட எக்ஸாஸ் தோட்டம் கேட்காது, அந்தளவுக்கு புயல் மாதிரி ஓடும் அந்த ஃபேன் சவுண்ட். அப்படி இருக்கும், இதில் ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஆனால் சவுண்டு கம்மியாக தாங்க இருக்குது. நான் ரொம்ப இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அப்படிலாம் இல்லை. எல்டி சீரியஸாக சொல்லலாம், பயங்கரமாக டெம்ட் ஆகுது இந்த வண்டி.
ஒரு பிகினரா எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வண்டியை புரிஞ்சிக்காம வண்டியை த்ராட்டில் ட்ரிஸ்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா வண்டி வந்து உங்கள் பேச்சு கேட்காது, நீங்கள் தான் வண்டி பேச்சு கேட்குற மாதிரி இருக்கும். சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் வண்டியை பற்றி எப்போவுமே சொல்கிறது தான், புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டலாம். பிரேக்கிங் வந்து அல்டிமேட்டான பிரேக்கிங்கனாலாம் அந்த வண்டி பற்றி எனக்கு மைனஸ் சொல்லவே தோணாது போல. அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா நான் சொல்ல 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 ப்ளஸ்ஸாக தான் வருது. பிரேக்கிங் வந்து அல்டிமேட்டான பிரேக்கிங், இந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்கள் லிவர்ஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் லிவர் தான். உங்களுக்கு கிளச்சும் சரி அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்குமே சரி ரெண்டுமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான். ஒன்றும் இல்லைங்க, நான் அப்படி வரேனா, அவ்வளோதான். தேர்ட் கியர் இருக்குது, வண்டி என்னமா இழுக்குது பாருங்கள். அண்ட் இந்த ஷிஃப்ட் லைட் வந்து சீரியஸாக டெரராக இருக்குங்க. பழைய 390 பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஆர்பி உங்களுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேவே அப்படியே பிளிங்க் ஆகும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெரராக ஒரு ஃபீல் கொண்டு வருது. இந்த ஆர்பிஎம் லைட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஆர்பிஎம் வேறு ஏற அப்படியே ஒவ்வொரு நம்பராக அப்படியே வரும், சூப்பராக இருக்குது. அதுவுமே சரியான வெயிலுங்க, இந்த வெயிலில் இந்த வண்டி ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அதான் ஹைலைட்டு. சும்மா காலில் அப்படியே அனல் அடிக்குது. நான் வேற ஷூவெல்லாம் போடல, செப்பல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே வந்து குயிக் ஷிஃப்டர் தான். உங்களுக்கு அப்பும் சரி டவுனும் சரி ரெண்டுமே குயிக் ஷிஃப்டர் தான். சும்மா பூந்து விளாட்லாம், வியூக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஓட்டுறோம். யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க சிட்டி ரோட்ஸில். நம்ம ரோடு ஃப்ரீயான மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஏய் என்னையா ஆறுனது? வேணாம், நம்ம ஆறுன்னு பற்றி பேச வேணாம். எந்த வண்டியில் ஆறு நல்லா இருக்கு? ஒரு சிங்கிள் சிலிண்டரில் இவ்வளோ பவரா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா அப்படியே வண்டி அப்படியே சீறிட்டு பாயுது. ஆக்சுவலாக வைப்ரேஷன் ஆக்சுவலாக இந்த வண்டியில் இருக்குது. ஹையர் ஸ்பீட்ஸில் கிடையாது. இனிஷியலாக ஒரு 50-60 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது ஹேண்டில். ஒரு நாள் இந்த வண்டி தான் அப்படியான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்லோ ஸ்பீட்லாம் உங்களுக்கு அவ்வளோ ரிஃபைண்டாக இல்லை வண்டி. குயிக் ஷிஃப்டர் பாருங்கள். இந்த வண்டி மைலேஜ்னு பார்த்தோன்னா, நீங்கள் மைலேஜ் பார்த்து வண்டி எடுக்கிறீங்கன்னா தயவுசெய்து இந்த வண்டி எடுக்காதீங்க. 20-25 தருவோம். அதுவும் நீங்கள் வந்துட்டு நார்மலாக எக்கனாமியில் ஓட்டும் போது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு எக்கனாமியில் ஓட்டினாலும் அவ்வளோ சீக்கிரம் கியர் ஷிஃப்ட் பண்ணியெலாம் ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 அந்த மாதிரி தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பின்னாடி சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருங்க. உங்கள் ஸ்டாக்குள்ள அப்படியே செட் பண்ணது அப்படியே இருக்குது. அது நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஹார்ட் சைடில் இருக்குது. க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, நல்லா கஷ்டங்க. அது நம்மளோட சிட்டி ரோட்ஸுக்கெலாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப இதாக இருக்குது. ஓ யோ யோ ஏன் 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 ஷிஃப்ட்டு கார் அடிச்சு தூக்கிட்டு போகிற தலைவரை முன்னாடி போகிறாரு பாருங்கள். ஹெல்மெட்டும் போடல, ஒன்றும் போடல. தலைவாக பார்த்து போங்க. இப்போ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 379,000 பக்கம் வருது. ஸோ நம்ம வந்து இந்த வண்டியை வந்து நம்ம எங்கே ரிவ்யூ எடுத்தோன்னா, நம்ம ஆதித்யா கேடிஎம்லாம் நம்ம வழக்கமாக எடுக்கிற இடத்துலலாம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர் இருக்கவங்க ஆதித்யா ஷோரூம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேடிஎம் பைக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். குயிக் ஷிஃப்டரில் பயங்கரமான ஒரு இம்ப்ரெஸ் இருங்க சீரியஸாக. ஆரம் நடிக்கிறதுக்கு போல நம்ம எக்ஸாஸ் திருவியே எல்லாத்தையும் நம்ம ஒரு வச்சிடலாம் போல. ஸோ விண்ட் பிளாஸ்ட் வந்து நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே கிடையாது, நல்லாவே ஒரு விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. ஆனால் அவங்க வந்து வண்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக போகுது. அவங்க விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் வண்டியோட ஸ்டெபிலைசேஷன் சூப்பராகவே இருக்குது. அதனால் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. இந்த வண்டியில் டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா, ஒன்று வந்து இந்த டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு சொன்னி, அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கு, ஆனால் அதோட பொசிஷன் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. உங்களுக்கு வந்து ஹைவேஸ்லாம் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் குனிஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம ரோடை பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து பிளைண்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே கொஞ்சம் இப்படி முன்னாடி கொடுத்துருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹை பீம் ஸ்விட்சுங்க, இந்த ஹை பீம் சுவிட்ச் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹை பீமுக்கு சுவிட்ச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, குட்டி லிவராக இருக்கனால. அது ஒரு மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் வைப்ரேஷன் தெரியுது உங்களுக்கு இனிஷியலில். ஸோ இதெல்லாம் தான் மைனஸு. கண்டிப்பாக
இது வந்து மூணு விஷயத்தை வர என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேக்கேஜ், கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒர்த் டு பை தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த வாங்கலாமா வேணாமா கேள்விலாம் கிடையாது. இந்த வண்டி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இந்த வண்டிக்காக நீங்கள் அஃபோர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா கேட்டிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா தாராளமாக அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக ஓட்டுங்க. அந்த வசதி சொன்ன மாதிரி பிகினராக இருந்தீங்கன்னா அந்த வண்டி கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக சேஃபாக ஓட்டுங்க. இந்த தேர்ட் ஜென் டூ 390 இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். சூப்பரான ஒரு இம்ப்ரெஷனுங்க. பரவாயில்லைங்க, டிராஃபிக்லேயுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஹீட்டிங் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க, மற்றபடி உங்களுக்கு ஹேண்ட்லிங்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சரியான ஃபேன்வேஸ் உள்ள வண்டி. ஸோ மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கார், பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அல்ல போட்டுங்க. அப்படின்னு நெக்ஸ்ட் சேனல் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபன்னான ரீல்ஸாக வந்துட்டு இருக்கும், மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பை பை ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் ட்ராவலர், டேக் கேர், லவ் யூ ஸோ மச்.